இந்த படத்துக்கு ஒரு நல்ல பேர், இந்த படத்தில் ஒர்க் பண்ண அத்தனை பேர்த்துக்கும், இந்த படத்தை சம்மந்தப்பட்ட விஷயத்தை வெளியே சொல்கிறவங்க அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். உண்மையிலே ஒரு ஒரு படத்துலேயும் ஒரு ஒரு நிகழ்ச்சி வைக்கிறாங்க. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால் வந்து ஒரே நிகழ்ச்சி தான் வைப்பாங்க, ஆடியோ ஃபங்க்ஷன். அது கூட வந்து அந்த காலத்தெலாம் கிடையாது, இப்போ லேட்டஸ்ட்டாக தான். ஆனால் படம் ரிலீஸ் ஆகி ஓடினதுக்கப்புறம் ஃபங்க்ஷன் வைப்பாங்க, 50வது நாள் 100வது நாள் அப்படின்ட்டு. அதெல்லாம் இப்போ இல்லை. பட் எனிவே, அது இருக்கோ இல்லையோ, இந்த உலகம் இருக்கும் வரை சினிமா உலகம் இருக்கும், அதில் என்ற மாற்று கருத்து இல்லை. நான் எப்பவுமே சொல்கிறேன், நான் ஒரு சினிமா உலகத்துக்கு புதுசாக ஒரு ப்ரொடியூசர் வந்தால் அந்த ப்ரொடியூசரை காப்பாற்றுற பொறுப்பு நம்ம அனைவருக்கும் உண்டு. ஆனால் அப்போ தான் அவர் அடுத்த படம் எடுப்பார். இந்த காலத்தில் அது கொஞ்சம் மாறிப்போச்சு. ஏண்டா வந்தோம் அப்படின்னு சில ப்ரொடியூசர்லாம் என்கிட்டயே சொல்லியிருக்காங்க. அதுக்கு காரணம் வெவ்வேறு, அதை விட்டுருவோம். இப்போ இந்த படத்தை பற்றி பேசுவோம். இந்த படத்தில் நடிச்சிருக்கனே தவிர இந்த படத்துடைய கதையோ இல்லை இதோட மற்ற விஷயம்லாம் எனக்கு எதுவும் தெரியாது. எனக்கு கொடுத்த காட்சி எந்த அளவுக்கு டைரக்டர் எதிர்பார்த்தாரோ ஓரளவுக்கு அது ஒரு பாதியாவது பண்ணியிருப்பேன் அப்படின்னு எனக்கு தோணுது. பட் அந்த டைரக்டர்கிட்ட பிடிச்ச விஷயம் எனக்கு ராம்பலசர் பழக்கமே கிடையாது. தில்லுக்கிட்டுங்கிற படத்தில் வந்து சந்தானம் கூப்பிட்டு ஒரே ஒரு சீன் இருக்குது கொஞ்சம் பண்ணுங்கன்னாரு, பண்ணேன். அதுலேயே வந்து இந்த டைரக்டர் வந்து என்னை பாராட்டினார், நடிகையா அப்படிங்கிற மாதிரி, எனக்கு தெரியாமல். அதை விட்டுருவோம். அப்புறம் இந்த படத்துலையும் கூப்பிட்டார், டைலாக் சொன்னால் நடித்தா என்ன முடிஞ்சு போச்சு. ஒரு சாமியார் கேரக்டர், இந்த சினிமா உலகத்தில் நான் வந்து பண்ணால் சாமியார் இல்லைன்னா குடியாரன், இந்த ரெண்டு தான். அது ஏற்கனவே நான் வந்து ஒரு மேடையில் சொல்லியிருக்கேன், சிவகுமார் சார்ட்ட நான் சொன்னேன், நான் ஊர் விட்டு போகிறேன் சார், இது 35 வருஷத்துக்கு முன்னால், இப்போ இல்லை. ஏயா என்ன சார், சினிமாவில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார், ஷூட்டிங்கும் இல்லை வேலையும் இல்லை, கல்யாணம் வளர்ந்தாலும் போவேன், எவனும் கல்யாணமும் பண்ண மாட்டேன்றான் இப்படிலாம் அவனை சொல்லிகிட்ருக்கேன். கவலைப்படாத மயில்சாமி, எதுக்குமே நம்ம வந்து ஊரை விட்டு வெளியே வந்துட்டோம்னா மறுபடியும் அந்த ஊருக்கு போகும்போது நம்ம பெண்மீதாக தான் போனோம். இப்போ நீங்கள் போனால் அவங்க ஊரில் மதிப்பானுங்களா? வரும்போதே மதிக்கலை சார், போகும்போது மதித்தேன், என்ன மதிக்கட்டேன் அப்படிலாம் சொல்லாத. நான் கூட தான் உன்ன மாதிரி ஊர் விட்டு போனான்னு முடிவு பண்ணேன். அப்போ ஒருத்தர் சொன்னார், உனக்கு இன்னும் ஒரு கேரக்டர் கிடைக்குன்னார். என்ன கேட்டனா, சிவகுமார் சாருக்கு முருகர் கேட்டு கொடுத்தாங்க, முருகருக்கு அவர் விட்டால் அழகான ஆள் யாருமே கிடையாது, அந்த மாதிரி உனக்கு ஒரு நல்ல கேரக்டர் கிடைக்குன்னு அவர் சொன்னார், கொடுத்தாங்க. குடிகாரன் கேரக்டர், எல்லா படத்துலையும் குடிகாரன். இப்போ கொஞ்சம் படத்தில் சாமியாராக கொடுக்குறாங்க, நல்ல சாமியாராக கொடுக்க மாட்டாங்கிறாங்க. காரணம், நல்ல சாமியார் நம்ம பூமியில் இல்லை, வேறு ஒன்றும் காரணம் கிடையாது. அதில் ஒரு டைலாக் சொல்லும்போது நானும் சிவா சார் பேசிகிட்டு இருப்போம், நம்ம சீரியஸாக பேசிகிட்டு இருக்கோம், அவன் கதை சொல்கிறான், வேற ஒரு குரூப் பேசிகிட்டு இருக்கோம் எங்கள் கீதாப்பில். அப்போ நான் சொல்லுவேன், கதையை கேட்போம், காமெடியாக இருந்தால் சந்தானத்துக்கு சொல்லுவோம், ஆக்ஷன் தப்பினா அஜித்துக்கு சொல்லுவோம். நேரம் அந்த இடத்துல எழுதி கொடுத்தாரு. நான் என்ன, இப்போது குறுகிய டைமில் கூட அந்த யோசிக்காமல் சொல்கிறாரு அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் வந்து அந்த யூடியூப்பில் போனால் லொல்லு சபாங்கிற பேரில் எத்தனை பஞ்ச் அடிச்சிருக்காருங்கிறது இப்போ தான் தெரியுது. சந்தானம் பேசுகிற வசனமும் யோகி பாபு பேசுகிற வசனங்கள் இப்போல்லாம் இவங்க ரீச் ஆனதுக்கப்புறம் தெரியுது. இன்னும் அந்த லொல்லு சபாவில் நிறைய பேர் பஞ்ச் பண்ணவங்க இருக்காங்க. அப்போ தான் நினச்சேன், ஒரு 20 நிமிஷமோ 30 நிமிஷமோ ஒரு டிவியில் ஒரு நிகழ்ச்சி வருதுன்னா அதில் ஒரு 10-15 பஞ்ச் அடித்தவர் தான் ராம்பாலா. ரொம்ப லேட்டாக வந்துட்டீங்க நீங்கள் சினிமாவுக்கு, பரவாயில்ல. அது என்ன சொல்கிறது, இப்போ சினிமா வந்து லேட்டாக தான் ரிலீஸ் ஆகுது, அது ஒன்று இருக்க. எல்லாம் சொன்னாங்க 50% தான் தேட்டர் எப்போ 100% ரிலீஸ் ஆகும் அப்படின்னு. இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் ப்ளஸ் 100% இருக்காதே பெரிய விஷயம், அதே 1/1 தான் ஒன்றும் சொல்லுவாங்க. பட் தீபாவளிக்கு அப்புறம் நல்லா இருக்கேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இருந்தாலும் இந்த 3வது அலை அப்படின்னு அது வருதா இல்லை பயப்படுத்துகிறாங்களா அப்படிங்கிறது எல்லாமே ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. எது வந்தாலும் நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்குது நல்லது. இருந்தாலும் இந்த படம் நல்லா ஓடணும், நல்லா ஓடும், ஜனங்கக்கிட்ட நல்லா பேர் வாங்கி கொடுக்கும், எல்லாத்துக்கும் போல எனக்கும் ஒரு நல்ல பேர் வாங்கி கொடுக்குற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இந்த படம் கண்டிப்பாக நல்ல முறையாக ஓடுங்கிறது நான் வணங்கும் அண்ணாமலையாட்டியும் என்னுடைய ஆத்மா எம்ஜி அப்படின்னு கண்டிப்பாக கேட்டுப்பேன். நன்றி, வணக்கம், தேங்க்ஸ்.